கோவையில் கனமழை பெய்து வரும் நிலையில் சுரங்கப்பாதைகளில் நீர் தேங்காமல் தவிர்க்க 292 குதிரை திறன் கொண்ட மோட்டார் மூலம் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், விவரம். நிச்சயமாக, அதாவது கோவை மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மாநகர் பகுதியில பாத்தீங்கன்னா காந்திபுரம் உக்கடம் ரயில் நிலையம், அதே போல சிங்கநல்லூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து தொடர்ந்து பெய்யக்கூடிய கனமழை காரணமாக சாலைகள்ல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனிடையே பாத்தீங்கன்னா அவினாசி மேம்பால சுரங்கப்பாதையில வந்து வழக்கமாக அரை மணி நேரம் கனமழை பெய்தாலே அங்க வந்து நீர் தேங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்து மோட்டார் மூலமாக தண்ணீரை வந்து வெளியேற்றும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட அதாவது 100 HP திறன் கொண்ட 2 மோட்டார்களும் அதே போல 92 HP திறன் கொண்ட ஒரு மோட்டார் என மொத்தம் 292 HP திறன் கொண்ட மோட்டார்கள் மூலமாக அவினாசி மேம்பாலத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் இருந்து வரக்கூடிய மழைநீர் உடனடியாக அகற்றும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் கோவை மாநகரில் எந்தெந்த பகுதியில் சுரங்கப்பாதை இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அங்கு அங்க அதாவது நீரை வந்து தேங்காமல் உடனடியாக அகற்றுவதற்கான உத்தரவிட்டு மேலும் இந்த பணிகளை வந்து துரிதப்படுத்தவும் உத்தரவிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையிலேயே இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த அவினாசி மேம்பால சுரங்கப்பாதையை பொறுத்தளவு அங்க வந்து பாத்தீங்கன்னா 10 மாநகராட்சி ஊழியர்கள் வந்து அந்த சுரங்கப்பாதையில சேரக்கூடிய அந்த சேற்று மண்ணை வந்து அகற்றும் பணியில ஈடுபட்டு வராங்க. மேலும் உடனடியாக அந்த 292 HP திறன் கொண்ட மோட்டார்கள் மூலமாக வரக்கூடிய மழைநீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு அது வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த வாளாங்குளத்திற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அந்த அவினாசி மேம்பாலம் மற்றும் சுரங்கப்பாதைகள்ல வந்து வழக்கம் போல போக்குவரத்து வந்து இயல்பாகவே சென்று கொண்டிருக்கிறது. அதே போல மாநகர போக்குவரத்து காவலர்களும் பாத்தீங்கன்னா மேம்பாலத்தின் 2 பகுதிகளிலையும் போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகளையும் ஈடுபட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.